வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய வாகனங்களை வாங்குவோருக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு. தற்பொழுது மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய வாகன உபயோக சட்டத்தின்படி, சொந்த உபயோகத்திற்கு இருக்கும் வாகனத்தை 20 வருடமும் வாடகை வாகனத்தை 15 வருடம் மட்டுமே சாலையில் ஓட்ட வேண்டும் என்று புதிதாக சட்டம் பிறப்பித்துள்ளது. சட்டமானது வரும் 2022 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. சட்டமானது அமலுக்கு வந்த பின் பழைய வாகனங்கள் அனைத்தும் உடைக்கப்படும். பின்பு அதற்கான அரசாங்கம் நிர்ணயம் செய்த பணத்திற்கு ஈடான ரசீது அல்லது பணம் வாகன உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்படும். அதை அவர்கள் அன்றைய மோட்டார் வாகன சட்டத்திற்குட்பட்ட புதிய BS6 ரக வாகனம் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்க ஈடாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தற்போது சில தரகர்கள் YamahaRX 100, YamahaRD 350, YamahaRX ராயல் என்ஃபீல்டு, ஜாவா, ராஜ்தூத் இந்த மாதிரி இருக்கிற சில இருசக்கர வாகனங்கள் மற்றும் பழைய கார்களையும் பாரம்பரிய வாகனங்கள் என்று கூறி மேற்கொண்ட வாகனங்களை பொதுமக்களிடம் ஏமாற்றி நூதன முறையில் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் என அதிக விலைக்கு விற்று வெகுஜன மக்களை ஏமாற்றி வருகின்றனர். எனவே தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாகனங்கள் அனைத்தும் வரும் ஏப்ரல் 2022 முதல் ஓட்ட முடியாது. ஆகவே மக்கள் யாரும் வாங்கி ஏமாற வேண்டாம். வாகனம் அனைத்தும் உடைக்கும் பொழுது வாகனத்தின் எடைக்கேற்ப பணம் கொடுக்கப்படும். இவ்வாறு அனைத்தும் 2022 மார்ச்சில் காலாவதியாகிவிடும். இச்செய்தியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு உடனடியாக பகிரவும். இது ஒரு விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்பட்ட வீடியோ. இந்த செய்தியை நம்மளுக்கு தந்த வாகன போக்குவரத்து மற்றும் தணிக்கை ஆய்வாளர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.